உத்தராகண்ட் மாநிலத்தில் நேற்று பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை, இந்திய விமானப்படை, கடற்படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்புப் படை உள்ளிட்ட அனைத்து குழுக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்று பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தில் தபோவன் அணை முழுவதும் சேதமடைந்து விட்டதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய விமானப்படையின் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அந்த அணை அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்திய விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு விமானங்கள் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் மேலும் ஒரு விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்காக ஜோஷிமத் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இரண்டு விமானங்கள் டேராடூன் சென்றடைந்துள்ளன. இதற்கிடையே சுரங்கப் பகுதியில் வெள்ளத்தால் சிக்கியிருந்த 12 பேரை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழந்த 9 பேரின் உடல்களையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக கடற்படையைச் சேர்ந்த 7 நீர்மூழ்கி வீரர்களை கொண்ட குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிரதி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அலக்நந்தா ஆற்றுக்கு தண்ணீர் வருவதை தடுக்க ஸ்ரீநகர் அணை மற்றும் ரிஷிகேஷ் அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்று தெரிவித்த அவர் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கால் ஜோஷிமத் ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து விட்டது என்று சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று திரிவேந்திர சிங் ராவத் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் அறிவித்துள்ளார். குறைந்தது 125 பேர் காணாமல் போயிருக்க கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறைந்தது 180 ஆடுகள் இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கரையோர பகுதிகளில் தற்போது அபாய அளவிற்கு கீழே தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் கங்கை ஆற்றின் கரையருகே எவரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அலக்நந்தா ஆற்றின் கரையோரத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.